சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்ல ஒரு கான்செப்ட், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக படம் சூப்பராக இருக்குங்க. படம் வந்து தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு பயங்கரமாக. ஏன்னா ஒவ்வொரு நடிப்பு வந்து அவர் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு, ஆனால் அவராக டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் படம் பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு நடிப்பும், மொத்த படத்தோட நடிப்பும் இந்த படத்தில் காமிச்சிட்டாரு. ஏன்னா அவரோட 50வது படங்கிறதுனால அவர் நடிக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் நல்லா நடிக்க வச்சுருக்காரு. எஸ் ஏ சுரியா சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் படத்தையும் நல்லா நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் இவர் நல்லா நடிக்க வச்சுருக்காரு பயங்கரமாக. ஒவ்வொரு சீனும் எப்படி நடிக்கணும், உங்கள் பழைய நடிப்பை கொண்டு வாங்கன்னு சொல்கிறத விட இவர் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. தங்கச் சென்டிமெண்ட் சூப்பர், மியூசிக் சூப்பர், பாட்டு, அது ஒவ்வொரு சீனும் வந்து இவர் மற்றவங்களுக்கு நிறையா பேருக்கு வேலை இருந்தாலும் இவர் சைலண்டாக இருந்து ஒவ்வொரு இதுவும் சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு படம். ஆனால் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிஞ்சிருச்சு. வேற ரகம் படம். சூப்பராக தான் இருக்கு ப்ரோ. யாரும் பர்த்டே ஹாப்பி தினே தனுஷுக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே தனுஷ். நல்லா நல்லா வந்துருக்கேன். ஓகே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே தனுஷ். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. பிடிச்ச சீன் வழக்கம் போல் இன்டர்வல் தானா? இன்டர்வல் அந்த இடத்துல மூணு பேர் இருந்தது தான், அந்த தனுஷ் இருந்தது. நல்லா தானா? ஹாப்பி பர்த்டே தனுஷ். எனக்கு பிடிச்ச படம் நிறையா இருக்குண்ணா. வேங்கை, அப்புறம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ திருச்சிற்றம்பலம் கூட சொல்லலாம். அதெல்லாம் இருக்குண்ணா நிறையா. அதெல்லாம் வரிசையாக கரெக்டாக எதுன்னு கரெக்டாக இப்போ சொல்ல முடில. அதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ம், தேங்க்யூ. கடவுளே தனுஷ்ணா. நாளைக்கு யாருக்குண்ணா? ஹாப்பி பர்த்டே தலை. மணி வாழ்க, மணி வாழ்க. கொடுத்துட்டு பார்க்கலாம்.